வணக்கம். மலேசியாவில் கோவிட் தொற்றை தொடித்தொழிக்கும் முயற்சியில் தடுப்பூசி போடுவதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் நாட்டில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஒரு சில ஆசிரியர்கள் மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் ஆசிரியர்கள் வேறு மாநிலத்திற்கு மாற்றம் செய்யப்படுவர் என கல்வித்துறை அமைச்சர் ரஷ்ஜிடின் தெரிவித்தார். அதேவேளையில் தடுப்பூசி போடாத ஆசிரியர்கள் பள்ளிக்கு தொடர்ந்து வர வேண்டும், அவர்கள் தனியாக வைக்கப்படுவார்கள் என்பதோடு கற்பித்தல் நடவடிக்கைக்கு அப்பாற்பட்டு இதர பணிகளில் ஈடுபடும்படி கேட்டுக்கொள்ளப்படுவார்கள் என ரட்ஜி ஜீடின் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் உள்ள நீர் சறுக்கு விளையாட்டு பூங்காக்கள் வரும் நவம்பர் மாதம் திறக்கப்பட உள்ளது. நாட்டில் மக்கள் தொகையில் சுமார் 90% பெரியவர்கள் முழுமையாக கோவிட் தடுப்பூசி போடும் இலக்கை எட்டியதும் நாட்டில் உள்ள நீர் சறுக்கு விளையாட்டு பூங்காக்கள் திறக்கப்படும் என சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு துணை அமைச்சர் எட்மன் சந்தாரா தெரிவித்தார். இருப்பினும் பூங்காக்கள் திறப்பது தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் அனுமதியை பொறுத்ததாகும். தற்போது இது தொடர்பாக SOP விதிமுறைகளை சுகாதார அமைச்சு ஆலோசித்து வருவதாக எட்மன் சந்தாரா கூறினார். ஸ்லாங்கூர் ஷாலாம் பகுதியில் செக்ஷன் 26 கம்போங் பாரு ஹைகோமில் உள்ள கால்வாயில் விழுந்த 8 வயது சிறுமியின் உடல் மீட்கப்பட்டது. அந்த சிறுமி விழுந்த இடத்திலிருந்து 15 மீட்டர் தூரத்தில் அந்த சிறுமியின் உடல் மீட்கப்பட்டது. அப்பகுதி மக்கள் உதவியுடன் சிறுமியின் உடல் மீட்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்பு படையின் இயக்குனர் நொராசாம் காமிஸ் தெரிவித்தார். இஸ்கண்டர் புத்ரி அட்டாசியா பாக் ஃபாரஸ்ட் சிட்டியில் உள்ள ஒரு கட்டடத்தின் 29வது மாடியிலிருந்து கீழே குதித்ததாக நம்பப்படும் 66 வயதுடைய மாது ஒருவர் மரணமடைந்தார். சம்பந்தப்பட்ட அந்த கட்டடத்தின் 16வது மாடியில் உள்ள முற்றத்தில் அவரது உடல் சிக்கி கொண்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவின் அதிகாரி இஷா நோக் தெரிவித்தார். இந்தோனேஷியாவை சேர்ந்த அந்த மாது மலேசியாவில் நிரந்தர குடியிருப்பு வாசியினை பெற்றிருந்தார். அவர் 13 வயதுடைய தமது வளர்ப்பு பிள்ளையுடன் தங்கியிருந்ததாக கூறப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதிலும் 12 மருத்துவமனைகள் தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. 12வது மலேசிய திட்ட காலத்தில் அந்த மருத்துவமனைகள் கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவடைந்துவிடும். அது மட்டுமின்றி மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான படுக்கைகள் மற்றும் நவீன மருத்துவ சாதனங்களும் அதிகரிக்கப்படும் என பிரதமர் இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். அதனை அடுத்து நாடு முழுவதிலும் சுகாதார கிளினிக்கள் கட்டப்படும் என்பதோடு அதன் வசதிகளும் மேம்படுத்தப்படும் என 12வது மலேசிய திட்டத்தை தாக்கல் செய்தபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். மேலும் நெகிரி செம்பிலானில் பண்டார் இன்ஸ்டெக்கில் மலேசியாவில் தொற்று நோய்க்கான ஆராய்ச்சி கழகம் ஒன்றை அமைப்பதற்கும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு அது முழுமையடையும் என அவர் கூறினார். நாட்டில் வாழும் வசதி குறைந்த மக்களுக்கான வீடமைப்பு திட்டத்திற்காக 12வது மலேசிய திட்டத்தின் கீழ் அரசாங்கம் 225 கோடி வெள்ளி ஒதுக்கீடு செய்வதாக பிரதமர் இஸ்மாயில் கூறினார். அந்த ஒதுக்கீடு மூலம் அரசாங்கம் வீடு உதவி திட்டத்தின் கீழ் 85,500 வீடுகளை கட்டவும் சீரமைக்கவும் பயன்படுத்தப்படும் எனவும் B40 மற்றும் M40 குறைந்த நடுத்தர வருவாய் பெறும் குடும்பங்கள் சொந்த வீட்டை கொண்டிருக்க மக்கள் வாங்குவதற்கு ஏற்றது போன்று 500,000 வீடுகள் கட்டப்படும் என பிரதமர் இஸ்மாயில் சப்ரியாக்கோ கூறினார். நாட்டில் சுற்றுலா, கலை, பண்பாட்டு அமைச்சின் கீழ் பதிவு பெற்ற சுற்றுலா நிறுவனங்கள் பெர்முலே திட்டத்தின் கீழ் 3,000 வெள்ளி உதவித்தொகை வழங்கப்படும் என சம்பந்தப்பட்ட அமைச்சு அறிக்கையின் வாயிலாக கூறியுள்ளது. சுற்றுலா நிறுவனம் மற்றும் அரசாங்கமும் அந்த உதவித்தொகையினை வழங்குவது 2வது முறையாகும். இதற்கு முன் பெர்மர்காசா திட்டத்தின் கீழ் அந்த உதவித்தொகையை பெற்றவர்கள் இந்த முறை இயல்பாகவே அத்தொகை அவர்களுக்கு வங்கி கணக்கில் சேர்க்கப்படும். அதேவேளையில் இதுவரை அந்த உதவித்தொகையை பெறாத சுற்றுலா நிறுவனங்கள் அமைச்சியிடம் அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பம் செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது அந்நிய நாட்டவர்களை வேலைக்கு அழைப்பதை அரசாங்கம் நிறுத்தியுள்ளது. காரணம், உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் முன்னுரிமை தரப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசாங்கம் அந்நிய நாட்டவர்களை வேலைக்காக அழைப்பதை தற்போது நிறுத்தியுள்ளது. நாட்டில் விவசாயம், தோட்டத்தொழில், துப்புரவு துறைகளில் தொழிலாளர்களின் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் பற்றாக்குறையினால் தங்களது நிறுவனங்கள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தொழிற்சங்கங்கள் மனிதவள அமைச்சுடன் நடத்தப்பட்ட சந்திப்பின் போது தங்களது தொழிலாளர்களின் பிரச்சனைகளை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இவ்விவகாரத்தை அமைச்சரவை கூட்டத்திற்கு எடுத்து செல்லப்படும் என மனிதவள அமைச்சர் எம் சரவணன் கூறினார். கோவிட் அச்சுறுத்தலினால் மாநிலம் கடந்து செல்வது ரத்து செய்யப்பட்டுள்ளது.
இந்நிலையில் வரும் அக்டோபர் மாதம் மத்தியில் நாட்டில் மாநிலம் கடந்து செல்லவும் நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்கப்படலாம் என தேசிய மீட்சி திட்ட மன்றத்தின் தலைவரான முஹிரின் யாசின் தெரிவித்தார். அது மட்டுமின்றி மாநிலம் கடந்து செல்லும் பயணங்களுக்கு இப்போதே திட்டமிடலாம் என குறிப்பிட்ட அவர், நாட்டு மக்கள் இந்த சந்தோஷ தருணத்தில் எஸ்ஓபி எனப்படும் சுகாதார விதிமுறைகளை மறந்துவிடக்கூடாது என மக்களுக்கு முஹிரின் நினைவுபடுத்தினார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.